வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்க லைஃப் லெசன் ஷோ. நான் உங்க ஜேஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 19th இருந்து லாக்டவுன் சென்னையில இப்போ முடிய போகுது. நாளையில இருந்து முடிஞ்சு 6th இருந்து திருப்பியும் ரிலாக்ஸேஷனோட லாக்டவுன். ஸோ லாஸ்ட் வீக் எபிசோட் அப்போ நான் ஒரு ஸ்னிப்பட் மாதிரி ஒரு 3 minutes பேசியிருந்தேன் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீக்கும் அந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம பக்கத்து தெருவுலயே கடை அதெல்லாம் இருக்கும் போது தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் விற்பாங்க. அதுல எஸ்பெஷலி தக்காளி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கடை சாத்துறதுக்கு முன்னாடி, இப்ப லாக்டவுன்னால 2:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நார்மலா 6:00 8:00 இல்ல 9:00 அப்படி க்ளோஸ் பண்ணும் போது இந்த தக்காளி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அழுகுனதெல்லாம் மட்டும் தனியா எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத மட்டும் உள்ள வைப்பாங்க. ஏன்னா அழுகுன தக்காளி வந்து நல்ல தக்காளியோட இருந்துச்சுன்னா இருக்கிற நல்ல தக்காளியுமே அது வந்து கெடுத்து விட்டுரும். ஸோ இதை நான் ஏன் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா இந்த லாக்டவுன் இந்த சிச்சுவேஷன்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. நிறைய பேருக்கு ஜாப்ஸ் இருக்காது, நிறைய பேருக்கு கம்மியான சம்பளம் தான் போடுவாங்க, நிறைய பேருக்கு ஜாபே இருக்காது, வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த நெகட்டிவிட்டிங்கிற விஷயம் நம்ம எவ்வளோ பாசிட்டிவா இருந்தாலும் அதை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு நெகட்டிவிட்டி அதிகமாயிடும். ஸோ நம்ம நியூஸ் வேற அடிக்கடி கேட்குறோம், இத்தனை கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இத்தனை பேர் இறக்குறாங்க, இப்படி நெகட்டிவான விஷயம் நிறைய கேட்டுட்டே இருக்கும் இந்த கொஞ்ச நாளா. அதனால வந்துதான் இந்த டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுஷாந்த் சிங் இறந்ததா இருக்கட்டும், இந்த சாத்தான்குளம் கேஸா இருக்கட்டும், அவங்க சொல்ற ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து டிப்ரெஷன், இன்னொன்னு வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமே காரணம் வந்து இந்த நெகட்டிவிட்டி தான். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து பீக் ஆஃப் பாசிட்டிவிட்டியில இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புனேன். ஸோ இந்த ஒரு தாட்டோட இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி போன எபிசோட் நீங்க யாரும் பார்க்கல அப்படின்னா கேட்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. லஸ்வின் அவங்க பேசியிருந்தாங்க, ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது வாங்க. இந்த வீக் எபிசோட்ல நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் MBA ஒன்னா படித்தோம், கிளாஸ்மேட். அதுக்கப்புறம் ஆக்சுவலா என்னோட சீனியர் தான், ப்ரோ தான், பட் ஸ்டில் என்னோட கிளாஸ்மேட். நாங்க எப்படின்னா வந்து இருக்கிற இடமே வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் செமஸ்டர்ல மட்டும் எங்களை வந்து எங்க ரெண்டு பேரையும் மட்டும் தனியா கட் பண்ணி வேற செஷன் குள்ள தூக்கி போட்டாங்க. அங்கேயும் நாங்க ஒரு கேங்கா ஃபார்ம் ஆனோம். ஸோ இவரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு டிஃபைன் பண்றது அப்படின்னா ஒரு ஒரு ஐடி எம்ப்ளாயி, ரொம்ப நாளா ஐடி ஃபீல்ட்ல இருக்காரு, ஒரு நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லலாம், பிரதர் அப்படின்னு சொல்லலாம், இப்போ வெரி குட் ஃபேமிலி மேன். அப்புறம் ஒரு கிட்டுக்கு, ஒரு மேல் கிட், ஒரு பாய் கிட்டுக்கு அப்பா, இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபேஸஸ் இவருக்கு இருக்கு. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே இதை பத்தி நிறைய நம்ம பேசலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே ஐ வுட் லைக் டு வெல்கம் தியாகராஜன் கிருஷ்ணமூர்த்தி என்கிற தியாகு ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? ஹலோ மக்களே, வணக்கம். தியாகு ஷார்ட்டா சொல்றது, தியாகராஜன் கிருஷ்ணமூர்த்தி பாரு லென்தா போகுது. ஜேசன் சொன்ன மாதிரி MBA வந்து பண்ணணும்னு ஒரு கட்டாயம் ஐடியில, என்ன பண்றது, பண்ணி ஆகணும். அதுவும் நாங்க வந்து பாண்டிச்சேரியில போய் பண்ணி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனா வந்து வயலில் தான் பண்ணோம், ஒரு PUSC அப்படின்னு சொன்னோம். ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு என்னடா பண்றது, கம்பெனியில காசு வேணும், அதுக்கு MBA வேணும், MBA வேணும்னா இங்க அதை போய் பார்ட் டைம் தான் பண்ணணும், பார்ட் டைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து விழுந்த இது வந்து PUSC. ஆனால் நாங்கள் ரெகுலர் போய் பண்ணாக்கா வீட்டில் காசு இருக்கேன், ஸோ அதனால வந்து PUSC போனோம், ஏதோ கிளாஸ் போய் உட்காந்து. ஆனால் 55 பேர் வச்சு சமாளிச்சு கடைசியில் கடைசி செமிஸ்டர்ல எப்படி ரெண்டு பேரை கட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவும் அவன் பேர் JLRB, என் பேர் TLRB, எப்படி கட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏதோ கட் பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு கேங்கு, இங்கே ஒரு கேங்கு, ரெண்டு கேங்கு சேர்த்து நிறைய போச்சு, நல்லபடியாக போச்சு, நல்லபடியாக முடித்தோம். இவன் சொன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கான் வந்து 5 வயசு சமச்சுட்டி, அவனுக்கு அப்பா இருக்குன்னா என்ன பார்த்தா இன்னும் குழந்தையா தான் நினைச்சிருப்பாங்க நிறைய பேர். என்னடா இவனே இப்படி இருக்கான், இவன் ஒரு குழந்தைக்கு அப்பாவா, சரி சைஸ்ல வேணா ஒத்துக்கலாம், ஆனா வந்து மூஞ்சி பார்த்தா அப்படி இல்லை, பேசுறது பார்த்தா அப்படி இல்லை அப்படின்னாங்க.
ஒவ்வொரு விதத்துல வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் சேட்டை பண்ணுவேன். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரியாத விஷயங்கள் பேசுவோம். என்ன பண்ணலாம்? கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் ப்ரோ. ஒரு நம்ம நம்ம 2 வருஷம் MBA இதை ரொம்ப ஷார்ட்டா நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன கேட்பேன்னா, எல்லா கெஸ்ட் கிட்டையும் ஃபர்ஸ்ட் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவேன். ஆடியன்ஸ்க்கு உங்களை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன், நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஹாபிஸ் என்ன, அதெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஆடியன்ஸ்க்காக. ஸோ என்னை பற்றி கேட்டிங்கன்னா, நான் வந்து HCLல தான் ஃபஸ்ட்டு இது பண்ணது. கம்பெனி வைஸ் பண்ணும்போது 2011 வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு நல்ல எம்ப்ளாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8.5 வருஷம் அங்கே போட்டேன். ஆனால் ஒன்றும் பெனிஃபிட் எதுவும் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணேன், சரி எல்லோரும் ஜம்ப்பு ஜம்ப்புன்றாங்களே, இது என்ன ஜம்ப்புனா நம்மளாம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடித்தேன். அந்த ஜம்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டில் போய் விழுந்தது. அதாவது அசன்ஷியர் பெங்களூர்ல போய் பண்ணேன். அங்க போய் வேலை ஜாயின் பண்ணி அங்க ஒரு 6 மாசம் இருந்துட்டு என்னடா இந்த பெங்களூருக்கு சென்னைக்கு டிராவல் பண்ண முடியலையுன்னு சொல்லிட்டு திருப்பி சென்னைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு கம்பெனி வந்து கதவு திறந்தது, அதுதான் ஹெக்ஸாவேர். இது வரைக்கும் ஹெக்ஸாவேர்ல தான் இருக்கேன், இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொரோனானால வேற எந்த கம்பெனி கூப்பிட மாட்டோம். ஸோ அதனால ஹெக்ஸாவேர்ல இருக்கேன், நல்லபடியா போயின்னு இருக்கு. எனக்கு யாரும் அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, ஒரே பையன், கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, ஒரு பையன் இருக்கான். ஸோ ஹாப்பியாக இருக்கு, சின்ன சின்ன ஃபேமிலி, பட் குட், எல்லாமே நல்லபடியாக இருக்குது, எல்லாமே வந்து கை கட்டின மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை கொரோனானால. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா பேசலாம். IT ஃபீல்டில் பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனாலாம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து என்னன்னா அன்ஃபர்கட்டபுள், மறக்கவே முடியாத, இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அன்ஃபர்கட்டபுள் சேட் மூமெண்ட், உங்க லைஃப்ல அன்ஃபர்கட்டபுள் சேட் மூமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அன்ஃபர்கட்டபுள் சேட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரியர் வச்சேன். அதாவது என்ன சப்ஜெக்ட்ல போயிட்டு செகண்ட் இயர் போனா நம்மளுதான் மேக்ஸ் வராதே, நம்ம தான் வந்து எப்போதுமே மேக்ஸ் கை வச்சிடும் வச்சாங்க. அரித்மெட்டிக்ல அரித்மெட்டிக்னு ஒரு பேப்பர் இருந்தது, ஆக்சுவலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பேப்பர். அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் வச்சவன் தான். அது எப்படா கிளியர் பண்ணுவேன், எப்படி கிளியர் பண்ண ஒன்னும் தெரியல. ஆனா கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், பட் அது அரியருன்னு ஒரு இது வரும்போது, இது மார்க்ஸ்டிக் வரும்போது அன்னைக்குதான் நினைச்சேன் என்னடா இது அரியர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஃபீல் பண்ணதே அன்னைக்கு மட்டும்தான், அது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. சைக்கிள் டெஸ்ட்ல எல்லாத்துக்கும் ஃபெயில் ஆகும், பட் இதுல ஃபெயில் ஆனது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே, சூப்பர் சூப்பர். அது நீங்க எப்ப கிளியர் பண்ணீங்க ப்ரோ? அதாச்சு 2 செமஸ்டர் ஆச்சு. மேக்ஸ் தான் நம்மளுக்கு வராது, அடுத்த செமஸ்டர்லயும் மேக்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்றது, இது இதை கிளியர் பண்ணா அது விட்டுருவோம். ஸோ அதனால அது வந்து அடுத்த 2 செமஸ்டர்ல வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டோம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அவ்வளோதான், யூஸ்வலாக இந்த ஒரு செக்மெண்ட் தான் கொஞ்சம் சோகமாக இருக்கும், பட் அதையே நீங்கள் வந்து ஜாலியாக சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஜாலியாக தான் நம்ம பேச போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அன்ஃபர்கட்டபிள் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அன்ஃபர்கட்டபிள் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், அதாவது நீங்கள் வந்து நான் காலேஜ் முடிச்சிட்டேன், டிகிரி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். அது காலேஜ் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதாவது ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து ஒரு அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு அனிமேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இது இருக்குது இல்லையா, நம்ம டர்ட்டில் அண்ட் ஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை இருக்கும், அந்த கதையை வந்து ஒரு அனிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சும்மா எதுவும் ஜாலியாக எடுத்து பண்ணியிருந்தோம். சும்மா பண்ணுவோமே, ப்ராஜெக்ட் யார்தான் எனக்கு. அதுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு 3D அனிமேஷன்லாம் போய் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துச்சே, அங்கே போனால் வந்து உனக்குலாம் அனிமேஷனே வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்தி அனுப்ப, நான் வந்து இல்லடா நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து அனிமேஷன் பண்ணோம். அனிமேஷன் பண்ணால்
அதுதான் டாப் மார்க் அனிமேஷன். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, அதுக்கு பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒருத்தர் வந்து கேட்டாரு, அந்த சீடு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து அது எங்களோட பிளே இதில் நாங்கள் போட்டுக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கு, நேச்சுரலாக இருக்கு, சின்ன பசங்க நான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க, நாங்கள் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வாங்கிறோம். அந்த சமயத்தில் வந்து 2011 வந்து 2000 3000 ரூபாய்னா எங்களுக்கு நல்ல காசு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபாய் அந்த சீடி விற்றுட்டோம். அதுதான் இருக்கிறதுலேயே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். சூப்பர் ப்ரோ, ஒரு காப்பிரைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே காப்பிரைட் பண்ணி நீங்க வித்துருக்கீங்க 2000 ரூபாய்க்கு, அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, கண்டிப்பா அது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்டா தான் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்குக்காக ஒரு கேஷ் நம்ம வந்து வாங்குறதுக்கு அது ரொம்பவே அது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அன்ஃபர்கட்டபிள் டீச்சர். உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் நீங்க உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அதுல பெஸ்ட் டீச்சர், unforgettable teacher na yara solluvinga? unforgettable teacher appdi sonna ungalku vandu eppozhume lkg la vandu irukko ana neenga vandu nyabachikkara idhila irukka mattinga. Or teacher irupanga ukg la irupanga ana neenga second standard varumbodhu ungaloda knowledge vandu konjam broad aagum. Andha samayathula da ungalku favorite teacher enak appi da second standard la vandu or rosely appdi sonna or teacher irundanga. ஒரு சூப்பர் டீச்சர், சின்ன பொண்ணு மாதிரி பாக்குறதுக்கு. இப்போ இந்த ஏஜ்ல வந்து அப்ப பாக்கும்போது எங்களுக்கு பெரியவங்க மாதிரி தெரியும், அவங்க இப்ப சொல்லணும் அவங்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவங்க உள்ள வந்தாலே அந்த பாக்குறது, எங்களை பார்த்து சிரிக்கிறது, நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த டீச்சரை வந்து வேறண்டே வந்து சளி இருக்கும், சளியை வந்து எங்களுக்கு கர்ச்சீஃப் கொடுத்துருப்பாங்க. கர்ச்சீஃப் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், கர்ச்சீஃப் யூஸ் பண்ண மாட்டோம், அவங்களோட பல்லு இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து அதுல முகம் தொடிப்போம். எல்லாரும் ஒருத்தர் பண்ணிருந்துருப்போம் அதே மாதிரி. அதுக்கு அவங்க திட்டவும் மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்ட குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. இன்னும் ஷட்டர் தேய்க்காம இருக்குமே அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த டீச்சர் வந்து நிறைய விஷயத்துல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதாவது நாங்க தூங்கிடுவோம், திடீர்னு வந்து ஒரு ராயில் கோரச பாடிந்துருப்போம், எதுக்குமே கோவப்படாம ஜாலியா எங்களோட விளையாடி, அவங்க சாப்பிட்ற டிஃபன்லாம் நாங்க சாப்பிட்டு, எங்க டிஃபன்லாம் அவங்க சாப்பிட்டு, அவங்க மேல பண்ணி இது மாதிரி இருந்தா வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆக்சுவலா அப்போ ரொம்ப பிடிச்ச டீச்சர், அதாவது 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் அவங்கள வந்து எப்போதுமே வந்து டச்ல வச்சிருந்துருப்பாங்க. இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் ஓடிவிடுவோம். ஸோ அது மாதிரி ஒரு டீச்சர், நல்ல டீச்சர் ரோஸ்லேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். ஸோ கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் அவங்க எப்பயாச்சும் ஏதோ தச்ச பேரா அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பாட்காஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஸோ அடுத்து வந்து என்ன க்வெஸ்சன்னா, ஒரு பர்சனுக்கு உங்க லைஃப்ல சாரி இல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? சாரி இல்ல தேங்க்ஸ், சாரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு. அதாவது என்னோட காலேஜ்ல படிச்ச ஒரு பையன் வசந்த் அப்படின்னு பேரு, அவனுக்கு நான் சாரி சொல்லணும். ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தான், பட் அதுக்கப்புறம் அவன் நிலைமை வந்து வீட்டுல சரியில்லை, இது சரியில்லை, பட் அப்பப்போ டச்ல இருந்துன்னு தான் அவன் ஃபுல்லா டச்ல விட்டு போச்சு, இன்னமும் டச்ல இல்லை. ஸோ அவன் இந்த ப்ராட்காஸ்ட் கேட்டுந்தான் அப்படின்னா நான் அவனுக்கு ஒரு பெரிய சாரி சொல்லணும். ஏன்னா அவனை நான் வந்து அப்படி தவிக்க விட்டது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அவனோட கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவன் நம்பர் மாத்தது சொல்லலை, எனக்கும் வந்து போய் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. பட் ஆனால் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பாசமாக இருப்பான், ரொம்ப ஆசையாக இருப்பான். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா இருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா கான்டாக்ட்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. அவன் ஃபேஸ்புக்லேயும் இல்லை, எதுலேயும் இல்லை. ஸோ அதனால அப்படியே கான்டாக்ட் விட்டு போச்சு. அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் ஒரு பெரிய டப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற நிலைமைகள்லாம் நிறைய இருக்கு. அவனை பத்தி ஒரு மாசத்துல 2 வாட்டியா நினைப்பேன், நான் நல்லா சாப்பிடும் போது. பிகாஸ் அந்த பையன் நல்லா சாப்பிடும், என்னோட வந்தா மட்டும்தான் கரெக்டா சாப்பிடும். பட் அவனும் நானும் வந்து நிறைய வந்து சாப்பிட்டுருக்கோம். பட் அவன் வந்து இப்ப இங்க இருக்கான், நான் சாப்பிட போகும்போது அவன் நல்லா ஃபீல் பண்ணேன், ஐயோ இந்த பையன் இருந்தா இந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாரி சொல்ல விரும்புறேன். உன்னோட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டீச்சர். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் வந்து மேக்ஸ் ரொம்ப வீக். அவங்க வேதவல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து தலையில குட்டி 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 அந்த மேக்ஸை வந்து அல்ஜிப்ரா வந்து சைன் தீட்டா டான் தீட்டா காஸ் தீட்டா என்னென்னவோ சொல்லி ஏதோ ரூலை சொல்லி மண்டேல ஏற்றி ஒரு வேலையை பாஸ் பண்ண வச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இருக்கு.
சூப்பர் சூப்பர் ப்ரோ. சோ ஓகே சோ சூப்பர். சோ வேதவல்லி டீச்சர், நீங்க இந்த பாட்காஸ்ட் எப்பயாச்சும் கேட்டீங்க அப்படின்னா தியாகியோட தேங்க்ஸ் வந்து உங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி வசந்த் ப்ரோ, நீங்க எங்க இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா தியாகி ப்ரோட நம்பர் நான் தரேன். சோ அவ்வளவுதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் செஷன் சூப்பரா முடிஞ்சிருச்சு. சோ செகண்ட் செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்வெஸ்சன். இப்போ ஐடில எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து ப்ரொடக்டிவ் வைஸ்ல அது வந்து நல்லா இருக்கா? சோ ஹவு டு யூ ஃபீல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்து எல்லாரும் ஏங்கின ஒரு விஷயம். அதாவது பிஃபோர் கொரோனா எல்லாரும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வீக்லி ஒன்ஸ் வேணும், இல்லை ரெண்டு வாட்டியாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்த காலம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆசைப்பட்டது, அது வந்து சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃப்ராங்கா சொன்னால் ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்டிங், சேர்ந்து சாப்பிட்றது, இதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1 month 2 months வந்து நல்லா இருந்தது. இந்த 3rd month என்ன ஆயிடுச்சு, அது ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் முன்னாடி எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணீங்கன்னா ஒர்க் ஃபார் ஹோம் பண்ணுவீங்க. இப்போ அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒர்க் ஃபார் ஹோமும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இல்லை, ரெண்டு ஒர்க் ஃபார் ஆஃபீஸ்னு ஆயிடுச்சு. நீங்க வந்து 12 hours வந்து 9 hours ஒர்க் ஹவர்ஸ்னா 2 hours டிராவல், அது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க போனா 12 hours வச்சுங்க, அந்த டிராவல் எல்லாம் சேர்த்துட்டு இருந்தாக்க இப்போ 13 hours 14 hours வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றோம். அதான் எப்ப பார்த்தாலும் வந்து லேப்டாப்ல உட்காரதும் எப்ப பார்த்தாலும் டெஸ்க்டாப்ல உட்காந்து வேலை செய்யறதா வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. அந்த ஹேபிட் வந்து கல்டிவேட் பண்ணல, அந்த ஒரு கல்ச்சரை நம்மளே எடுத்து வந்துட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம மேனேஜர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, ஆபீஸ்ல வந்து சேலரி வந்து வேலை செஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில வரும்போது யூஆர் டியூட்டி பவுண்ட் டு ஒர்க். அந்த டியூட்டி பவுண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் வந்து சீரியஸா எடுத்துப்பாங்க, சில பேர் ஜாலியா எடுத்துப்பாங்க. இந்த ஜாலியும் போச்சு சீரியஸ்னஸும் போயிடுச்சு, நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி உள்ள வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றது எதுக்காக, ஐயோ இந்த 10 மணி நேரம் எப்படியாவது ஒழிச்சு தள்ளிடணும், மேனேஜர் கேட்குற டெலிவரிஸ்லாம் முன்னாடி முடிச்சு போயிட்டு லேப்டாப் ஆஃப் பண்ணணும் நினைப்பானா ஆஃப் பண்ண முடியாது. நம்மளுக்கு அப்போதான் ஒரு க்வெஸ்சன் வரும், இல்லை ஒர்க்கிங் வரும் டீம்ஸ்ல, ஹேவ் யூ டன் திஸ் கேன் கிவ் மீ திஸ் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து மூடவும் முடியாது. இதே ஆஃபீஸ்ல இருக்கும்போது 5 மணி 6 மணி ஆச்சா இழுத்து மூடிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துனா ஐ கேனாட் ஓப்பன் மை லேப்டாப்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க, இப்போ அப்படி பண்ண முடியாது. ஸோ work from home is a bane than a boon. Okay, so நிறைய கம்பெனிஸ் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி ப்ரொடக்டிவா இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன், என்னன்னா ரேபிட் ஃபயர் ரவுண்ட். என்னன்னா நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்டை வந்து நீங்க உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ டக்குன்னு நீங்க வந்து சொல்லிடணும். சரியா? ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லாக்டவுன். என்னது லாக்டவுனா? லாக்டவுன் வர்ஸ்ட் பார்ட், கொரோனா எப்ப பார்த்தா தொட்டுதே இருக்கு. ஃபுட், சாப்பாடு. சாப்பாடு அதை சொன்னா என்னதான் சொல்லணும், நான் அதுக்கு அடிப்பட்டேன். எதுக்குதான் சாப்பிட்டேன். ஓகே சூப்பர். தமிழ் மூவிஸ். தமிழ் மூவிஸ் வந்து டிராமா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து நிறைய ஆங்கிள்ஸ் சொல்லலாம். இது வந்து நீங்க கேட்கறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு life partners. Okay. Good life partner. Okay, super. Education. Education in India, நீங்க கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல சொன்னாலும் யாராவது பிடிச்சி உள்ள ஜெயில போட்டாலும் இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. Start work. அவ்வளவுதான் சொல்லுங்க. Okay, very good. Environment.
நாசம் ஓகே லவ் லவ் இட்ஸ் a feeling இது ஒருத்தருக்கு ஒரு feeling ஓகே மேரேஜ் இஸ் மஸ்ட் ஓகே books you are a partner in crime when you are sad or when you are lonely okay songs to make your heart light okay tamil language to survive in a state must to survive in another state it's not a must okay suicide unwanted talks unwanted stress okay very good which is not required super okay ipo naan da yosikina okay ipo vandu family a bonding which is must not in a neutral family but as a joint family as a joint family very nice so IT sector a boon for few people to live extraordinary life others it is just a life okay just a life okay so finally or a question and na MBA MBA to survive in a company in a MNC you require it and if you are a person for people you require an MBA if you are okay. not for a people you don't require an MBA okay super so okay innor kadasi question enna na humans manithargal two sides of a coin wow so sama answer bro okay so avladha second session um mudinjiruchu romba alagana answers so idhe set of questions ah na or 7 episode ah kettirukken but ellarume different ah sonninga ungalde vandu romba unique ah irundhuchu the one side of a coin appro and உன்னொன்னு கூட ஃபுட் நானே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அது எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு ஸோ வெரி நைஸ் ஸோ செகண்ட் செஷனும் முடிஞ்சிச்சு ஸோ தேர்ட் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா ஐடி செக்டர் பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா நீங்கள் உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல பிஃபோர் கொரோனா was living a normal an MNC part say ungala solano appadina or normal life vandu ortha vandu eppadi run pannirundana adu nalla odindhadu see for a for a company it was a normal working day and for a employee it was a normal working hours and working salary and everything but after corona it has become a boon to the company that people are putting in extra hours but many have lost jobs many have lost salary only they are paying 50% there are some that they are put in bench bench concept nu solla vandranga nariya company la so ipdi paakumbodhu oru sila per ipo kuda madhyana kuda or ping vandhadu enakku en amma ku vandu marundu vaangum enakku vandu basic salary da kuduthirukanga na advance salary potu vaanga mudiyuma appdi nelmela varra ஒரு ஒரு பிங் இது வந்து ட்ரூத் சொன்னோம்னா ஒருத்த கால் பண்ணி எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நீங்கள் வந்து சேலரி கட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து ஏன் அப்படி பண்ணீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதாவது ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது அவனால நம்ம இருந்தால் கோந்தான் வரும் ஆனால் வந்து இதுதான் கம்பெனி கம்பெனியோட பாலிசி நீங்கள் மீற முடியாது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பிஃபோர் கொரோனா வாஸ் அ நார்மல் லைஃப் ஃபார் அன் கம்பெனி எக்ஸ்ட்ராடனரி ஃபார் அன் எம்ப்ளாயி now it has become after corona extraordinary for a company normal for an employee below normal for a person who is not blessed okay so nare pe job loss pandranga iniki madhyana kuda na or one of the companies la vandu 16,000 employees vandu lay off pantaanga appdinu kelvi patta chennai la or it company da so இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் ஸோ அவங்களோட நிலைமை எல்லாம் நினைச்சா கூடிய சீக்கிரம் இதெல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ செப்டம்பர்ல பீக் வரும் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஹோப்ஃபுல்லி அது நடக்கும் சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் செஷன் தான் வந்து
ஹார்ட் பீஸ் இந்த இந்த கான்வர்சேஷனோட ஹார்ட் பீஸ் அதுதான். என்னன்னா லைஃப் லெசன். இப்போ இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஏஜ்ல இருக்க பசங்க, என்னை விட சின்ன பசங்க, நம்மளை விட பெரியவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ உங்க லைஃப்ல இருந்து ஒரு லைஃப் லெசன் நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னோட லைஃப்ல இருந்தா இல்ல எப்படி? உங்க லைஃப்ல இருந்தா லைஃப் லெசன், அதாவது என்னோட லைஃப் லெசன் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஓப்பனா சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரங்க்லி ஸ்பீக்கிங் நான் கொஞ்சம் நல்லா வந்தோம் தான், பட் எனக்கு வந்து பேரண்டல் சப்போர்ட் ஜாஸ்தி. நான் ஒரே பையன், அதனால வந்து பேரண்ட் சப்போர்ட், அப்பாவோட சப்போர்ட் ஜாஸ்தி. அம்மா வந்து படிப்புன்னு சொன்னாட்ட அப்பா வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த இந்த ஆட்டிடியூடோட நம்ம ஒரு லைஃப் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பா சப்போர்ட்டிவ், அம்மா சப்போர்ட்டிவ், இல்லை அம்மா ஸ்ட்ரிக்ட், அப்பா சப்போர்ட்டிவ், இது மாதிரி மாறி மாறி இருந்தாங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்போதான் மெச்சூரிட்டி வந்து வரும், அப்போதான் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே ஓரளவுக்கு நம்ம லைஃப் என்ன போக போகுது. அந்த சமயத்துல பேரண்டல் கைடன்ஸ் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ். ஸோ நான் பார்த்துருக்கேன், என்னோட டென்த் ஸ்டாண்டர்ட் நான் போகும்போது ஒரு பொண்ணோட வந்து ஒரு லைஃப் வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆச்சு. எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரண்டல் சப்போர்ட் இல்லை. அவன் வந்து இப்போ பேரண்டல் சப்போர்ட் இல்லாததுனால டென்த்துக்கு அப்புறம் அவன் கண்டினியூ பண்ணல. நாங்கள் லெவன்த்தில் போய் உள்ளே போய் உட்காருறோம், அந்த பொண்ணு வரக்காங்க. என்னன்னு போய் கேட்டாக்கா, இல்லை என்னால் முடியாது, எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியே ஒரு பையனை பார்த்துட்டு கல்யாணம் வச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்னு இருக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து தாட் ப்ராசஸ் இப்போ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து இருந்தது, இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. அவங்களாம் வந்து நினச்சபடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நினச்சபடி போயிருக்காங்க. ஸோ நான் என்னோட லைஃப் அப்படி எடுத்து போகும்போது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு பாத், ஒரு 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 பாத்வே நாங்கள் போட்டோம். இதுதான் என்னோட ஐடி, தான் என்னோட டெஸ்டினேஷன், கம்ப்யூட்டர்ஸ் தான் என்னோட டெஸ்டினேஷன் வச்சுட்டேன். இதோ எங்கள் அப்பா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், அம்மா வந்து டீச்சர் அப்படின்னா கூட தட் டிட் நாட் ஓவர் பவர், பிகாஸ் பேரண்ட்ஸ் சொன்னாங்க உனக்கு என்ன படிக்கணுமோ படி, இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸிங். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னது வந்து நான் எடுத்துன்னு போனதுனால ஐ வாஸ் ஏபிள் டு சூஸ் மை பாத். நிறைய பேருக்கு அந்த பாத் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பாத் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு போகிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, இட் வில் டெஃபினெட்லி கெட் இன் யூ குட் பொசிஷன். ஸோ நான் வந்து பீப்புள் பர்சன் கண்டுபிடிச்சது எனக்கு வந்து ஒரு ட்ரெய்னர் மூலமாக தான். எனக்கு வந்து காலேஜ் முடிச்சிட்டேன், காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு வந்து வேலைக்கு போகணும். ஃப்ரம் த டே ஒன்லேருந்து அந்த வேலைக்கு போயாச்சு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோடய பார்த்து டிசைட் பண்ணிட்டேன் இதுதான் நான் போக போகிறேன்னு. பட் நான் ஐடி உள்ள போக போறேன்னு வந்துட்டேன், பட் ஐடியில என்ன போக போறேன், நோபடி நோஸ் வாட் ஐடி இஸ். ஸோ அதனால வந்து ஐடி உள்ள போறேன். ஐடி உள்ள போறதுக்கு நிறைய பேர் வந்து பாத் செக் பண்ண மாட்டாங்க, உள்ள நுழைஞ்சணும்னு பாக்குறாங்க தவிர பாத் அது கிடையாது. ஸோ நான் வந்து நினைச்சேன், சரி உள்ள போவோம், ஒரு கோடிங் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம். பட் என்னோட மென்டாலிட்டி வந்து ஒரு குட் டீச்சர் ஒரு குட் ட்ரெய்னர் கேன் ஒன்லி குட். அதுதான் உங்க அப்பா அம்மா வீட்டில் நிறைய அப்பா அம்மா அதை பண்றது இல்லை. என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விட்டுறாங்க. சரி ஏதோ பண்ணிட்டு போறான், அவன் ஏதோ வேலைக்கு போறான், இதை பண்றான் அப்படின்னு விட்டுறாங்க. அது இல்லாம எல்லா பேரண்ட்ஸும் வந்து அந்த பசங்களுக்கு ஒரு பாத் செட் பண்ணி கொடுத்துட்டு, நீ இந்த வேலைக்கு போனா உனக்கு நல்லதுரா, உன்னோட மைண்ட் செட் எங்களுக்கு தெரியும், நீ எது இல்லை எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி. சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் கிரிக்கெட்ல போனோம், இவன் இதுல போனோம். தே வாண்ட் வாட் தே வாண்ட் டு பி, வாட் தே லாஸ்ட் இன் தர் லைஃப். ஸோ அது இல்லாம நீங்க உங்க பசங்களை அவங்க பாத்துல விட்டுட்டு அந்த பாத்து வந்து உங்களுக்கு தெரியும் அது நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல கைடன்ஸ் பண்ணுவோம். நடுவில் பிரேக் பண்ணாதீங்க, இது வந்து உன்னோட பாத்து கிடையாது நிறுத்துறா அப்படின்னு சொல்லி நிறுத்தாம அவனை போக விட்டுட்டு அவன் பாத்து எப்படியும் ஒரு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும் அந்த சமயத்தை திருப்பி விடுங்க. அப்பதான் வாழ்க்கை வந்து அவனுக்கு நல்லா இருக்கும், நீங்களும் நிம்மதியா இருக்கும். இப்ப நிறைய பேர் ஃபேமிலியில வந்து நிறைய பேர் நிம்மதியாவே இல்லை, ஏன்னா பையன் வந்து இங்கே யூஎஸ்ல உட்காந்து வந்துருக்கான். இப்போ கொரோனா டைம்ல பாருங்க, ஒருத்தர் வந்து யூஎஸ்ல உட்காந்துருக்கா, அப்பா அம்மா இங்கே வந்து கொரோனா ஆகும், அவனால என்ன பண்ண முடியும்? ட்ரைவ் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டு கீழே, எங்கள் வீட்டு கீழே வந்து ரெண்டு பேருக்கு வந்து கொரோனா வந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியில போக முடியல. ஆஸ் அ சன் நான் போயிட்டு உள்ள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவன் அங்கேருந்து பா வீடியோ காலில் தான் கேட்க தான் முடியும், எப்படி இருக்கீங்க, சரியாச்சா, ஜுரம் போச்சா, பட் வாட் இஸ் தேர் அது கிடையாது. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, நீ வந்து யூஎஸ்ல போய் படி, நீ யூஎஸ்ல போய் வேலை செய்ய,
அப்படின்னு அமிச்சிடுறீங்க. பட் வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப்டர் தட்? அவனை வந்து நீங்க வந்து நல்லா பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு ஓகே. இது நான் சொல்றது வந்து உங்களோட ஆம்பிஷன் நீங்க கொடுத்துட்டீங்க, பட் அவனோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்றான், எனக்கு இந்தியாலே இருந்து எனக்கு வேலை செஞ்சதுதான் நல்லா பிடிச்சிருக்கு, பட் அப்பா அம்மா சொன்னதால நான் இயர்ஸ் கேட்பேன், எனக்கு அங்க பிடிச்சி போச்சு அதனால நான் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்படின்றான். பட் சி த ஃபேமிலி வேல்யூஸ் இஸ் லாஸ்ட். உனக்கு வந்து அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு இப்போ உனக்கு வந்து நல்லா தெரியுது, அவன்கிட்ட பேசும்போது புரியுது. அது மாதிரி அவனோட லைஃப் வந்து அவனை விட்டுட்டு பின்னாடி போயிட்டு அவனுக்கு கைடன்ஸ் கொடுங்க. இது மாதிரி வந்து உன்னோட ஒரு ஆக்ஷன் எங்களுக்கு தெரியும், உன்னோட ஆக்ஷன் வந்து நாங்க பார்த்துனே வரோம். ஸோ உனக்கு வந்து ஐடி வந்து நல்லது இல்லடா, நீ வந்து மேனுஃபேக்சரிங்ல போ இல்லாட்டி இந்த செக்டர்ல போ அது அப்படின்னு அவனை கைடன்ஸ் பண்ணுங்க. ஹி வில் டெஃபினெட்லி பிகம் அ கிரேட் பர்சன் இன் தட். அண்ட் சி நான் பார்த்த வரைக்கும் வந்து என் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் பீன் கைடட் இன் அ வே, நாட் இன் த ரைட் டைரக்ஷன், நாட் இன் த ராங் டைரக்ஷன், கைடட் இன் மை ஓன் டைரக்ஷன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கும், பின்னாடி சப்போர்ட் பண்ற, ஆனா இதுதான் நல்லது அப்படின்னு சொல்றேன். நீ வந்து அதுக்கு இல்ல நான் வந்து முடியும் அப்படின்னு சொன்னா நீ ஏற்று, அது மாதிரி நான் முடிச்சு காமிச்சிட்டேன், சாதிக்கணும்னு நினைச்சேன் சாதிச்சிட்டேன். சோ இப்ப என்னன்னா ஒரு ஐடி கம்பெனியில உட்காந்துட்டு நான் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்க ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, அது மாதிரி இதில் உட்காந்துருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட பீப்புள் மைண்ட் செட் வந்து நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப் இப்போதைக்கு தான். ஸோ எவ்ரி திங் இஸ் குட். போக 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 ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்க உள்ள எவ்வளோ மேக்ஸிமம் போனால் இன்னும் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணுவோமா, 15 இயர்ஸ் இன்னும் நிறைய பேர் இப்போல்லாம் அந்த 58 வயசுலாம் வந்து யாரும் ஒர்க் பண்ண போகிறது இல்லை ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். எல்லாரும் 45-50 எல்லாம் வந்து பென்ஷன் போட்டாங்க, பென்ஷன் ஸ்கீம் அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் போட்டு 48-50 ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் ட்ரெண்ட் ஆக போகுது. ஸோ அந்த 58 வயசெல்லாம் வந்து சும்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுக்கறதுனால வந்து சும்மா போய் தேய்ச்சிட்டு வருதுக்காரு. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒன்ஸ் யூஆர் 50 ஆர் டவுன் அண்ட் இன் 90, 45 to 50 இஸ் த டேட் ஆர் இஸ் த இயர் விச் யூ ஹவ் டு கம் டவுன் பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் வீக்கன். நீங்க வந்து ஐடிலேயே நீங்க வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் வந்திருக்கும். நிறைய பேர் கத்துறீங்க இப்பவே, நிறைய பேர் கண் ப்ராப்ளமும் இருக்கு, தூக்கம் சரியா இல்ல, ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இருக்கு. இது இன்னும் 15 இயர்ஸ் மேக்ஸிமம் தே ஒர்க் அண்ட் தே ரிட்டையர். ஸோ நீங்க 50 இயர்ஸ் நீங்க பண்ணும்போது நீங்க உள்ள என்ட்ரி இயர்ஸ் வந்து 22-23 உள்ள வந்திருக்கீங்க. நீங்க அந்த ஒர்க் பண்ற அந்த 20-23 இயர்ஸ் வந்து யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஹார்ட். ஸோ அதை வந்து நீங்க பாத்துக்கணும். உங்களோட வேற இண்டஸ்ட்ரியில போகும்போது அதே தான், பிசிக்கல் ஸ்ட்ரெயின் நிறைய இருக்கு, இதுல மென்டல் ஸ்ட்ரெயின், அதுல பிசிக்கல் ஸ்ட்ரெயின் நிறைய. இதுல வந்து பீப்புள் ஹாவ் டு சூஸ் தேர் ஓன் பாத் அண்ட் பேரண்ட்ஸ் ஹாவ் டு கைட் இன் த டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன். அதுதான் வந்து நான் சொல்லுவேன். நான் பார்த்தது இதுதான். சூப்பர் சூப்பர் ப்ரோ, ஒரு பிரீஃபான ஒரு ஆன்சர் இந்த க்வெஸ்சனுக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க இல்ல படிக்கணும்னு விரும்புறவங்க 12% எல்லாம் இதை கேட்டாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கும், அவங்க ஒரு பாத் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் வந்துச்சு, என்னன்னா பேரண்டிங் இன் திஸ் டைம். ஸோ இந்த 2010ல இருந்து 2020க்குள்ள இந்த பேரண்டிங்கிற விஷயமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வீட்டுல எல்லாம் எப்படின்னா நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா நம்ம அப்படியே கேட்போம், ஆனா இப்ப பசங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ நீங்க உங்க உங்க லைஃப்ல இருந்து பேரண்டிங் இந்த இந்த டைம்ல பேரண்டிங்கிற விஷயம் எவ்வளவு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஆப்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ மொபைல் ஃபோன்ஸ், எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அது மாதிரி பார்க்கும் போது மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகிறாங்க. சரி பசங்க வந்து 2010ல் வந்து தே ஆர் சே 19 இயர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஏஜ் குரூப் அபவ் அடல்ட் ஏஜ் 19 இயர்ஸ் இருக்காங்க, அவங்க காலேஜ்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ளே போவாங்க, 17 இதில் முடிச்சு காலேஜில் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். காலேஜில் வந்து யூஆர் exposed to so many digital platforms, okay, and digital information, Facebook irukatum, WhatsApp irukatum, enna venal irukatum. Ipo naala padichu varumbodhu vande engalukku vande 1100 illati vande unnora idhula vande unnor phone kuda irukum, adha Hero edho sonuvaanga, Motorola Reliance 500 rupees chinna phone,
அந்த போன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணும் போது அது பார்க்கும்போது ஐ சூப்பர். அப்புறம் வந்து C100 வந்தது, C10 அப்படி அது வரும்போது கலர் போன், ஆனா இது சூப்பரா இருக்கு. பட் ஆனா இன்ஃபர்மேஷன் கிடையாது அதுல, வந்து ஜஸ்ட் ஒரு போனு, ஒரு போனுக்கு வந்து கால் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் அதுக்கப்புறம் வந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பாருங்க, தே ஆர் யூஸ் டு சோ மெனி மீட்டிங், சோ மெனி டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன், சோ மெனி பீப்புள் கிவிங் இன்ஃபர்மேஷன். அப்படி பார்க்கும்போது நோபடி இஸ் the parent is not required for giving an information, frankly speaking. Yana, they know information. Say adult, or adult think panna anichara, though he is a kid, he thinks in an adult way. Say pizza is not good for eating appdin solluma nam chinna vayasula indha solringa ah and anju sir sonnara இவனுக்கு இப்ப போயிட்டு நீங்க வந்து பீஸா நீ சாப்பிட விடாரா உடம்பு நல்லது, பீஸா பத்தி எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், அதுல வேற வேற டாபிக் போட்டு சாப்பிட்டா சரியா இருக்கும். சோ ஹி ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அபவுட் பீஸா, முன்னாடி அவனுக்கு பீஸா என்னன்னு தெரியாது. இன்னொன்னு சொல்ல சொல்லணும்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து மைண்ட் செட்டே வேற. அதாவது பசங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்க ஒரு நன்மை இருக்கு. ஏன்னா வந்து ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு பசங்களுக்கு தெரியும். இந்த இந்த பேரண்ட்ஸ் வந்து ஓல்டேஜ் பேரண்ட்ஸ் வேற விதத்துல வந்திருப்பாங்க. இப்போ இவங்கள வந்து ஆக்கு படிக்கிற இப்போ 2019-88 பிறந்தவங்க, இப்போ என்ன மாதிரி பிறந்தவங்க வந்து இப்போ எங்க பசங்களுக்கு வந்து நாங்க வந்து டிஜிட்டல் இதில் பார்க்கணும், எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், அவன் என்ன பண்றான்னு எங்களுக்கு வந்து பார்க்க தெரியும் டிஜிட்டல். இதே எங்க அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா எடுத்து பாக்கிறேன்னா டிஜிட்டல்ல என்னன்னு தெரியும். ஒண்ணுமே வந்து பில் பேமெண்ட் வந்து எங்க அப்பா வந்து செக் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருந்துருப்பாரு. இப்ப நான் இப்ப என்ன பண்ணியிருந்தேன், போயிட்டு கூகுள் பேல போடணுமா, கூகுள் பேல அக்கௌண்ட் நம்பர் போடுமா, முடிஞ்சது வேலை முடிஞ்சது அது மாதிரி. ஸோ நீங்க வந்து பார்க்கும் போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் ஃபார் அட்வைசிங், யூ ஆர் ஒன்லி ரிக்வயர்ட் ஃபார் கைடிங். அப்படின்னு பார்க்கும் போது சில்ட்ரன் ஆர் வாட் எவர் தட் மேபி காலேஜ் போற பசங்க, ஆஃபீஸ் போற பசங்க, எல்லாருக்குமே வந்து எமோஷனல் பர்சன், எமோஷனல் கைடன்ஸ் ரேதர் தேன் அன் அட்வைஸ். அவள்தான் அவன் டவுன் ஆறானா, ஏன் டவுன் ஆறா, எது மாதிரி டவுன் ஆறா, சரி இதுதான் டவுன் ஆறானா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அவனை கொடுத்துட்டு போயின்னே இருங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு போயின்னே இருங்க. அதுதான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு அட்வைஸ் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இட் பிகம்ஸ் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். ஏன் ஐஐடி படிக்கிறதுக்கு வந்து ஐஐடியில வந்து சூசைட் ஆறது எவ்வளோ நிறைய பேருக்கு தெரியும். ஐஐடியில சூசைட் வந்து எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. ஏன் ஆறுது, அவன் வந்து நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான், போய் ஐடி ஐஐடியில போய் சேர்றான், டுவெல்த்தில் வந்து சூப்பர் மார்க் எடுத்திருப்பான், ஐஐடியோட எக்ஸாமை கிராக் பண்ணியிருப்பான், போயிட்டு உள்ள படிக்கிறான், ஏன் சூசைட் ஆறுது? He doesn't have that emotional guidance from the parents. He is just getting advice that you have to do IIT, you have to come out nalla salary kadikiri padichala in the mindset parents irukkaradnal dhaan prachaniye the suicide ku poradhu kaaranam edhu. So what I think is that this age, this 2010 and 2020, they are well versed in all kind of advices, all kind of information, give them an emotional way of guidance. Wherever he is down, given emotional guidance rather than advice. என் பையனுக்கு நான் போய் சொன்னேன்னு சொன்னேன், டேய் இது பண்ணாதடா அது பண்ணாது, எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், 5.5 வயசு தான் இருக்குது, நான் கார்ட்டூன் தான் பார்ப்பேன்பான். இதே போயிட்டு டேய் நான் எப்படி இருந்த தெரியுமா இந்த வயசுல, அப்படி இருந்தனா நீ இப்படி ஆயிடுண்டா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து கொஞ்சம் விலகிட்டு வருவான், அப்படியாப்பா அப்படின்னு. ஸோ எமோஷ்னலா நீங்க உள்ள போகும் போது தான் அவங்களுக்கு வந்து அப்பா வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி வராரு, அப்பாவா இல்லை அட்வைஸ் சொல்ல வரலன்னு சொல்ல வரும் போது தான் தே வில் ஷேர் யூ மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் விச் யூ டோன்ட் நோ வாட் இஸ் தேர் இன் தேர் ஹார்ட். இதுதான் இந்த காலத்துக்கு. ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ இதுதான் நான் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய நியூ ஏஜ் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது, நம்ம அவங்க அப்பா அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் ஸ்டில் பசங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு ஜெனரேஷன் கேப்னே நான் சொல்லலாம். அந்த அந்த ரேஸ்ல வந்து இவங்க சொல்றதும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க சொல்றதும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். ஸோ நிறைய யங் பேரண்ட்ஸ் இதை வந்து கேட்கலாம்.
நாளைக்கு பேரண்டா ஆக போறவங்க கூட இதை கேட்கலாம். சோ கண்டிப்பா அது அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ கடைசி செஷன், சோ இந்த இதோட கடைசி செஷன் என்னன்னா, 20 இயர்ஸ் கழிச்சு இந்த பாட்காஸ்ட் நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே என்ன மெசேஜ் சொல்லிப்பீங்க? இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பேன். என்ன சொல்ல, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கலாம். சே இட் இஸ் அ ஷார்ட் பாட்காஸ்ட், ஓகே. ஸோ இது சொல்லும் போது நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த சமயத்தில் நான் யோசிக்கும் போது என்னோட மெச்சூரிட்டி லெவலே வேற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம சின்ன போல தினமா சொல்லி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு தோணும். பட் அதுதான் இன்ஃபர்மேஷன். அதை வந்து நம்ம வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து 20 இயர்ஸ் கழிச்சு கேட்டாலுமே அதே மாதிரி தான் இருக்கும். Though I may be alive or dead or whatever it is, இல்லை என் பையன் வந்து ஒரு பையனுக்கு அப்பாவாக இருக்கலாம், பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கலாம், அப்போ வந்து ஏ நம்ம அப்பா அப்பவே சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிப்பான். அது நான் அப்போ கேட்கும் போது பரவாயில்ல அப்பவே சொல்லிட்டேன், அதே தான் நானும் கடைபிடிச்சிருக்கேன் அப்படி கூட நான் சொல்லுவேன். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்றது வந்து இந்த சமயத்தில் பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் நான் வந்து கடைபிடிச்சிருக்கேன்னு பார்க்கும் போது. ஓகே சூப்பர் bro, நீ சொல்லும்போது அந்த சமயத்துல என்ன யோசிச்சிருக்க அப்படினு சொல்லி முடிச்சிருப்பேன். ஓகே சோ சூப்பர், கண்டிப்பா 40 ல கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. இல்ல உங்க பசங்க இத வந்து கேட்டாங்கனா கண்டிப்பா அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், இந்த பாட்காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். சோ எப்படி bro இருந்துச்சு இந்த பாட்காஸ்ட்? சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 4 பேருக்கு கொடுக்கறதுனால நல்லா இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வே ஆஃப் ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் வே. உனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நீ வந்து சும்மா போயிட்டு ஏனோதானோன்னு சொல்லி, பட் யுவர் க்வெஸ்சன்ஸ் ஆர் லைக் புலிங், நீ வந்து இழுக்க பாக்குற உள்ள, இவன் என்னடா இவனை பிடிச்சி இழுப்போம் உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்க. பட் அது வந்து நம்ம உள்ள உள்ளவும் கூடாது, அதாவது சாண்டி மட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து அந்த மண்ணில் உள்ள போய் உள்ள போயிட்டு தான் உள்ள இழுத்துனே இருக்கும். நீ அதை தப்பிச்சு எப்படி வெளியில வர அப்படிதான் இருக்கு. ஒரு ஒரு கொஸ்டினும் வந்து உள்ள இழுக்கிற மாதிரி தான் இருந்து, பட் ஆனால் அதை விட்டு வெளியில வர்றது வந்து பெரும் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் தப்பிச்சிட்டே நினைக்கிறேன். என்னன்னா ஏதாச்சும் பாட்டு பாடலாம் இல்ல கவிதை சொல்லலாம் இல்ல ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லலாம் இல்ல ஏதாச்சும் ஆடியன்ஸ்க்கு மெசேஜ் சொல்லலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு. நீங்க என்ன பண்ண போறீங்க? சீ, நான் இப்போ என்ன சொல்ல வரேன், நான் ஒரு மெசேஜ் சொல்லிறேன். ஓகே சூப்பர். என்னோட சேனல்ன்னு சொல்றது மெசேஜ் சொல்லலாம். பீப்பிள் லைக், சோ அட்வைஸ் நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் பீப்பிள் டோன்ட் லைக் அட்வைஸ். நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொரோனா இஸ் அ சிச்சுவேஷன், இஸ் அ திங் டு லிவ். It's, it will be 1 year, 2 years, solamudiyam, until the vaccine is done. இது சோ அப்படி சொல்லும் போது கொரோனால வந்து நிறைய பேர் வந்து பாதிப்பு நிறைய பேர் இருக்கு. எஸ்பெஷலி த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தள்ளுவண்டி கடை, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வியாபாரிகள், அவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஐடி கம்பெனி, அவங்களுக்கும் வேலை லூஸ் ஆயிருக்கு. பட் அவங்கள பார்க்கும் போது, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் பார்க்கும்போது அவங்கெல்லாம் எவ்வளோ வெல் ஆஃப். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஐடி மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ், வேலை போச்சு இது போச்சு, இட் ஜஸ்ட் அ சிச்சுவேஷன். வீட்டில் ஒரு டெத்தாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், வீட்டில் டெத்தானா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வருஷம் வந்து ரொம்ப அவங்களுக்கு மிஸ் பண்ணுவோம். அந்த டெத்தோ கொரோனாவும் வி கேன் டேக் இட் அஸ் ஒன். It is just a situation where you have to go through. And the situation you have to successfully go through, the next year you are a good person, you are a good, well-learned person. And the situation, you should take it into your control. So, corona is not going to happen. It's not good. I'm going to do a lot of courses, I'm going to do a lot of courses, I'm going to do a lot of courses,
I'll come up as a good learned person. உன்னோர் டெக்னாலஜி நான் கத்துக்கிட்டு நான் ரெடியா இருக்கேன். 2021 2022 எனக்கு நான் வேலை தேட போகும்போது இதெல்லாம் சர்டிபிகேஷன் கொரோனால வந்து இது வேலை போச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் நீ வந்து ஒரு வருஷமா வேலையில இல்லை அப்படின்னு. நான் வந்து சர்டிபிகேஷன் பண்ணியிருந்தேன், கொரோனாலும் ஒர்க் போச்சு, பட் ஆனால் தட் டசன்ட் டிசப்பாயிண்ட் மீ. அதனால வந்து நம்ம வந்து நிறைய கத்துக்கிட்டு நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்துகிட்டு டெக் தட் மீ த டெக் எம்பாய். The other people, street vendors, அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல வருவோம்னா, இட்ஸ் அ லெசன் தட் ஹைஜீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். கொரோனா வந்து வந்தது, ஹைஜீன் இல்லாமல் வந்தது, ஏதோ ஒரு கண்ட்ரி வந்தது, இட்ஸ் அ செகண்டரி திங். அது வந்து நீ வந்து சைனா தான் காரை எடுத்து விட்டான் விட்டான் சரி ரைட், நம்மளுக்கு இங்கே போச்சு. வேர் டிட் வி லூஸ் ஹைஜீன் ஃபேக்டர்? நம்ம ஹைஜீனிக்காக இன்னும் கொஞ்சம் ஹைஜீனாக எடுத்து வந்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி கடையை ஆரம்பிக்கும் போது இன்னும் நல்ல சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வச்சுட்டு, பட் டோன்ட் லூஸ் யுவர் வே ஆஃப் கிவிங் ஃபுட் டு பீப்புள். ஐயோ கொரோனாவால இவ்வளோ வாழ்தர வச்சு, ஸோ 5 ரூபாய் இட்லி இப்போ 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா யூஆர் அட் லாஸ். டூ த சேம் சர்வீஸ், சர்வைவ் த சிச்சுவேஷன், கெட் இன் த. இதுதான் வந்து மிச்சம் மக்கள் சொல்லணும், நார்மலா ஜென்ரிக்கா சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திஸ் இஸ் த சிச்சுவேஷன் டு பாண்ட் வித் யுவர் ஃபேமிலி, பாண்ட் வித் த கம்யூனிட்டி where you are living, take steps to mingle with them, to go and talk to them, go and chat with them, say how are you auntie, how are you uncle, how are you, என்னடா பண்ற, சோ பக்கத்துல வந்து படிச்சிருந்தானா, இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், இதெல்லாம் பாரு. அவங்களுக்கு போய் அட்வைஸ் சொல்றாங்க, அவங்களுக்கு போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு. நிறைய பேருக்கு சாட்டர்டே சண்டேஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம டிவி பாக்குறவங்க எல்லாம் சும்மா ஜாலியா கம்யூனிட்டியில போயிட்டு பண்ணுங்க, சேஃப் டிஸ்டன்சிங் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நிறைய என்ஜாய் பண்ணுங்க. இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து சோஷியலைசிங் பண்ணீங்கன்னா, நான் என்னோட எக்ஸைல இருக்கிற வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வெளியில போய் ஹெல்ப் பண்ணும் சொல்லி கொடுப்போம். டான் டு டஸ்க்னு ஒரு ஈவெண்ட்லாம் நடந்துருந்தது. அந்த டான் டு டஸ்க்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த இவன்லாம் வந்து ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் போயிட்டு அந்த ட்ரக்லேருந்து எப்படி வெளியில வருது அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அது மாதிரி நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. அது மாதிரி இது திஸ் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஹாவ் டு கோ அண்ட் ஷேர் யுவர் இன்ஃபர்மேஷன் அமாங் யுவர் கம்யூனிட்டி, அமாங் யுவர் ஃபேமிலி, அமாங் யுவர் ரிலேட்டிவ்ஸ். தோ யூ கேனாட் ட்ராவல் ஃப்ரம் இன்டர்ஸ்டேட், பட் ட்ரை டு கோ விதின் யுவர் கம்யூனிட்டி, யூ ஹாவ் டு கால் த இன்ஃபர்மேஷன். நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுங்க. இப்போ நாங்களாம் வந்து ஆன்லைன்ல இப்போ நிறைய பேர் சொல்லி கொடுத்துருந்துருக்கோம், நான்லாம் வந்து கிளாஸஸ் எடுத்துருந்துருக்கேன். என்னோட பர் 1 hour பர் டே இஸ் ஃபார் one child who is deserving and who is going to get into a college. So on the person ku na vandu sori kodukka poran appadina enoda knowledge na vandu widen pandrathu vara enoda knowledge na vandu shorten pannala. So ungaloda knowledge vandu nariya per kudunga, let them take what is good in that, what is bad let them leave it, and you know what is good, live your life happily. Alla sir, don't fuss about anything which you have lost or which you are going to lose or which have already going to lose or whatever it is. God is God. Okay, yes, super. And super. That is all probably, yeah. So, another is brew over spoiled milk. I'm going to say, spilt milk. I didn't say that. So, I'm going to say, take it positive. Everything is for a shorter duration. ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த மெசேஜ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஐடி பீப்புள், யார் யாரெல்லாம் லே ஆஃபில் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கம்மியான சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இது போய் கண்டிப்பாக சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோட், எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரியே அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கெஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எஸ்பெஷலி தியாகி ப்ரோவும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே டைம்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜே ஜே. இது உங்கள் லைஃப் லெசன் ஷோ. தேங்க்யூ, பபாய், சியர்ஸ்.